ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் B2 பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 10.64 இருக்குது. ஓகே, அது போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேர்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். ரிசிப்டில் நார்மலாக ரிசீவ்டுன்ற வேர்டு இருக்கும், கலெக்டட், டொனேஷன், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அது ரிசிப்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெய்ட், பர்ச்சேஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வேர்டு இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஆல் ரிசிப்ட்ஸ் வரும். அதாவது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் எதாக இருந்தாலும் சரி, ஆல் ரிசிப்ட்ஸ் வில் அப்பியர் இன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரிசிப்ட்ஸ் போட்டுருங்க. இந்த பக்கம் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதர் இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் நார்மல் அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதாக இருந்தாலும் வரும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 47,920 வருது. அதை டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 47,920 போட்டுருங்க. சரியா? ஸோ இது எக்ஸசைஸ் B2 பேஜ் 10.64. தேங்க்யூ.